மலையில் நனைவது நல்லது. நீங்கள் மலையில் நனைந்து இருப்பீர்கள், ஆனால் வேண்டுமென்று ஆசைக்காக நனைந்து உள்ளீரா? இல்லையெனில் மலையில் நனையுங்கள். மலையில் நனைவது நமது நினைவுகளுக்கு மட்டுமல்ல உடல் நலத்திற்கும் பல நன்மை கிடைக்கும். அது என்னவென்று பார்க்கலாம். முதலில் நம் தலைமுடியை சுத்தமாக்கும். உச்சந்தலையில் உள்ள அழுக்கு, தூசு துரும்பு என எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிடும். தொடர் மலையில் நனைவது மூலம் கூந்தல் பொலிவு பெறும். அது எவ்வாறு எனில், மலையில் குளித்தவுடன் மறுமுறை சாதாரண தலைக்குளியல் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, விட்டமின் B12 கிடைக்கும். மழைநீர் மிகவும் லேசானது மற்றும் பிஹெச் ஆல்கலின் கொண்டுள்ளது. இதனால் மழைநீர் உங்களை புத்துணர செய்யும். மழைநீரில் 10 முதல் 15 நிமிடம் குளித்தால் அதில் உள்ள நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், விட்டமின் B12 சுரக்க வழிவகுக்கும். மூன்றாவது, மழையில் நனைவது உங்களின் ஹார்மோன்ஸை சம அளவில் வைக்க உதவும். அது மட்டுமின்றி காது தொற்று மற்றும் காது வலியை போக்கும் திறன் கொண்டது. நான்கு, வெயில் மற்றும் வெப்பம் காரணங்களால் ஏற்படும் தோல் அரிப்பு தடிப்புகளை குணம் செய்யும் திறன் கொண்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரின் மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை குறைத்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது. இது எவ்வாறு எனில், மழைநீர் ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் எனப்படும் என்டோஃபின்ஸ் மற்றும் செராட்டனின் வெளியிட்டு நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மற்றும் சில நன்மைகளை சுருக்கமாக காணலாம். மழை நின்ற போதும் சுத்தமான மற்றும் நன்மை அளிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் உருவாகும். நம்மை காற்றை சுவாசிக்க மட்டுமல்ல நேசிக்கவும் வைக்கும். மழைநீர் நமது உடலில் இரத்தம், செரிமானம் மற்றும் அமிலங்களை சீராக்குகிறது. மழைநீர் தோல் சம்பந்தப்பட்ட சில புற்றுநோய்களுக்கு மருந்தாகவும் செயலாற்றும். 3 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு மழைநீர் அருகினால் உடலில் அமிலங்களால் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சினை மற்றும் தொந்தரவுகளுக்கு மருந்தாகும். கர்ப்பிணி பெண்கள் இதனை பயன்படுத்த வேண்டாம். மழைநீர் உங்கள் மேனியை புத்துயிர் பெற செய்யும். இவ்வாறு மழைநீர் நமக்கு உடல் நலத்திற்கு பல நன்மைகளை அளிக்கின்றது. எது எவ்வளவு நன்மை அளிப்பின் அளவுக்குள்ளாக இருப்பது நல்லது. 10 முதல் 15 நிமிடங்கள் வரை மழைநீரில் நனைவது நமக்கு போதுமானதாகும். மழைநீரில் நனைந்த பிறகு சாதாரண குளியல் மேற்கொள்ள வேண்டும். மைல் ஷாம்பு உபயோகிப்பது நல்லது. மேலும் மழைக்காலங்களில் முதல் மற்றும் இரண்டாவதாக பொழியும் மழையில் நனைவதை தவிர்க்கலாம். ஏனெனில் சுற்றுச்சூழலில் உள்ள மாசுகளை ஏன்றி கொண்டிருக்கும். மழை பொழிந்த நேரத்தில் தோன்றிய ஒரு கவிதை. வாழ்வின் பாதை இருள் வேண்டி காத்திருந்தேன் உனை தேடி, மண்ணோடு உறவாட வந்தாயே மனம் ஏங்கி, தினந்தோறும் காணாமல் சோர்ந்தேன் உன்னாலே, என் மேனி குளிந்திட முள்மெத்தை பொழிந்தாயே, என்றென்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்க மேகங்கள் துடிப்பாடி நான் என்றும் உன்னை நினைவேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண ஹோல்ட் ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். Subscribe Hold On for more updates.